சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வதற்காக இந்த கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல் இதுகுறித்து ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போதும் அதுகுறித்து தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணாளன். குணாளன், தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் என்ன நிலை காணப்படுகிறது? ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க? முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். ராயப்பேட்டையில் அதிமுகவினுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நேரத்துக்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி, அதே போல ஓ பன்னீர்செல்வம் கூட்டம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கிய எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்று இருக்கிறார்கள். இரண்டு எம்எல்ஏக்கள் கொரோனா தொற்று காரணமாக அவர்கள் இருவரும் பங்கேற்கிறது மற்ற அனைவரும் பங்கேற்று இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 65 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் 2 பேர் கொரோனா காரணமாக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆதரவாளர்களுடைய கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஓபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களும் தலைவராக வர வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களும் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதன் காரணமாக அதிமுக கூட்டத்தில் தரத்தரப்பு ஏற்பட்டதும் தரத்தரப்பு காரணமாக சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. தற்போது அங்கு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வதற்காக இந்த எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடரானது தொடங்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் எந்த முடிவும் சுமூகமாக எட்டப்படாத நிலையில் தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது குறித்து இன்று முடிவு செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணாளன். குணாளன், தற்போது அங்கு காணப்படும் நிலை என்ன? ஏற்கனவே இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட குழப்பம் காரணமாக தான், மோதல் காரணமாக தான் வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போனது. இன்றைக்கு என்ன நிலை காணப்படுகிறது? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாளை சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை இன்றே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் யாரை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் நீடித்தது. அது மட்டுமின்றி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே ஒரு மோதல் போக்கும் ஏற்பட்டது. ஓபிஎஸ் தான் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களும், இபிஎஸ் தான் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினார்கள். அதன் காரணமாகத்தான் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட கூட்டத்திலேயே எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது இரண்டாவது நாளாக இன்றும் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 65 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் சி விஜயபாஸ்கர் மற்றும் சி வி சண்முகம் இருவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் இருவரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மற்ற 63 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட 63 எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் போது யார் எதிர்க்கட்சி தலைவர் என்பது குறித்த ஒரு காரசாரமான விவாதம் ஏற்கனவே எழுந்தது போலவே மீண்டும் எழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கூட்டத்திற்கு வரும்போதே தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பும் முழக்கங்களும் எழுப்பினார்கள். அதன் காரணமாக மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை நிலவலாம் என்று தெரிகிறது. ஆனால் இன்று எதிர்க்கட்சி தலைவரை கட்டாயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று அதிமுகவிலிருந்து யார் எதிர்க்கட்சி தலைவர் என்பது தெரிய வரும். தொடர்ந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. குணாளன், ஏற்கனவே வடக்கு மற்றும் கொங்கு மண்டலங்களில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட வெற்றிக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வர்றாங்க. மேலும் வன்னியர்களுக்கான 5.5% இடஒதுக்கீடு தான் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய கூட்டத்திலும் இது எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முழக்கங்களை வைத்துதான் பிரச்சனை எழுந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் தான் அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் என்று குற்றச்சாட்டை வைத்தார். அதே போல இரு தரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டு வைத்ததை அடுத்து கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. இன்று இரண்டாவது நாளாக
எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திலும் மீண்டும் சலசலப்பு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பு இருந்து வருகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ்க்கு எதிராகவும், இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராகவும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் எதிர்க்கட்சி தலைவராக வந்தே தீர வேண்டும் என்பதில் அவர்களுக்குரிய கடுமையான ஒரு போட்டி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக கூட்டம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. குணாளன், மேலும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அருகிலேயே சசிகலாவுக்கு ஆதரவான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது குறித்து வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்க வந்த அந்த தொண்டர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதுவும் வந்து இந்த கூட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் சசிகலா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று வாசகம் பொருந்திய போஸ்டர்கள் அதிமுக அலுவலகம் அருகே ஒட்டப்பட்டிருந்தன. இதன் காரணமாக அதிமுகவில் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அது குறித்தும் சசிகலா ஆதரவாளர்கள் யார் இந்த போஸ்டரை ஒட்டினார்கள் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிரதானமாக எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு குறித்தே முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. முதற்கட்டமாக எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த கட்டமாக அந்த போஸ்டர் விவகாரம் குறித்தும் இரு தரப்பிலும் பேசுவார்கள் என்று தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி குணாளன். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதில் தொடர்ந்து மோதல் போக்கானது நிலவி வருகிறது. இந்த நிலையில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருப்பதாக செய்தியாளர் குணாளன் தகவல்களை வழங்கியிருக்கிறார்.